நீங்கள் என்ன நம்ம தினேஷ் டெக் அஃபீஷியல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணானேன்னா நம்ம சேனல் நேம் கீழே சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினேஷ் டெக் அஃபீஷியல். நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோமா, ஸ்டார்டிங் ஒன் ஸ்க்ரீனில் ப்ரிவியூ பார்த்துருப்பீங்க. அது மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரெண்டிங்கான லிரிக்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அலைட் மோஷன் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக சிம்பிளாக மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்லேருந்து இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. இது வந்து நம்ம எப்படி அலைட் மோஷனில் வந்து எப்படி சொல்லலாம்னா ரீ எடிட் பண்ணி எப்படி அலைட் மோஷனை மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது முன்னால் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரெண்டு லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா லைக் டார்கெட் வந்து 50, கமெண்ட் டார்கெட்டும் 50, 50 லைக் 50 கமெண்ட் வரணும். ஸோ வந்து வீடியோ பார்க்குறவங்க கீழே லைக் பட்டன் ஹிட் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க எப்படி மேக் பண்ணுறான்னு பார்த்துக்கலாம். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கீழே உள்ள ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு 4:5 ரேஷியோட வந்து ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ 4:5 சூஸ் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு வியூ ஆலில் போய்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் தான் எடிட் பண்ண போகிறோம். இந்த எடிட்டிங் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸ் லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துக்கலாம். ப்ளஸ் கொடுத்துட்டு ஆடியோவில் போய்ட்டு நீங்கள் எந்த ஆடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அங்கே எடிட் பண்ணுங்கள், நான் அந்த ஆடியோ வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம வந்து எடிட் பண்ணுற ஆடியோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக ஆடியோ அளவு எக்ஸ்பேண்ட் பண்ணும். அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம். அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ப்ளே பட்டன் பக்கத்தில் ரைட்டில் ஒரு ஆரோ மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எங்கே போயிடும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த செகண்ட் உள்ள ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து சாரி இமேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிரும், ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஆடியோட சவுண்ட் வந்து நான் கம்மி பண்ணிடுறேன், எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணணும், லேசாக ஜூம் ஆகி ஸ்விங் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து இமேஜுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்டில் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த கேட்டகரி வாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன எஃபெக்ட்னா பல்ஸ் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணணும். ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சியை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து என்னென்ன எஃபெக்ட் ஆட் பண்ணும், ஸோ எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதே அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த கேட்டகரியிலே போங்க. அதில் வந்துட்டு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்விங் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்விங் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃப்ரீக்வன்சி இருக்குது பார்த்திங்களா, ஃப்ரீக்வன்சி வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிட்டு ஆங்கிள் 1 வந்து மைனஸில் வாங்க, -5 அந்த ரேஞ்சுக்கிட்ட கரெக்டாக வச்சுக்கோங்க. -5 கரெக்டாக வைக்க முடியாது. ஸோ வந்து அந்த -5 கரெக்டாக வச்சுக்கோங்க. 5 to 10 அந்த ரேஞ்சுக்கிட்ட கரெக்டாக உங்களுக்கு வந்து எது கரெக்டாக வருதோ ஸோ அந்த இது வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் வந்து கரெக்டாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ பேக் வந்துக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா எனக்கு வந்து கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இப்போ வச்சாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா சைடில் வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தோம்னா எடுக்க போகிறதெல்லாம் இல்லை, அந்த இமேஜை வந்து இப்போ ஜூம் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு அந்த தேர்ட் ஆப்ஷனாக அந்த இமேஜை வந்து நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து நமக்கு வந்து அந்த பிளாக் வந்து தெரியாது. ஸோ நம்ம வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணோம், இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணோம்னா அந்த பிளாக் கலரில் வந்து சரியாக எப்படி சொல்லலாம்னா எப்போவுமே டிஃபால்ட்டாக ஒரு இது தான். ஸோ வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். லிரிக்ஸு ப்ளஸ் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்கள் சாங்கோட லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என் சேனல் நேம் வந்து கொடுத்துக்கிறேன், தினேஷ் டெக் அஃபீஷியல்னு கொடுத்துட்டு இப்போ சென்டரில் அலைன் பண்ணுங்கள். அலைன் பண்ணிட்டு ரோபோட்டோட போய்ட்டு ஃபாண்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. டோப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் தான் சூஸ் பண்ணுறோம். அந்த ஃபாண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கலர் வந்து ஒயிட் கொடுங்க. ஒயிட் கொடுத்துட்டு இந்த 18 PTங்கிறத ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, 48 PTயாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இந்த பார்டர் அண்ட் ஷேடோ இருப்பீங்களா, அதில் போய்ட்டு இந்த ஷேடோவை போயிட்டு ஷேடோ எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிட்டு இந்த சைஸ் வந்து 1 x 4 = 1 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லிரிக்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா டைம் பாரை வந்து அந்த லிரிக்ஸ் வந்து எங்கே முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. அங்கே போய் டைம் பாரை வச்சுட்டு கீழே 5 ஆப்ஷன் இருக்கும், அதில் அந்த தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து லிரிக்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும், உங்களுக்கு தேவையான அளவு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நான் அந்த எக்ஸாம்பிள் ஒரு 3 lyrics வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுற பார்த்தா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. கலர் அண்ட் லைட் இருக்கும், அதில் வாங்க. அதில் வந்துட்டு கீழே வாங்க, அதில் வந்து லாங் ஷேடோ அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லாங் ஷேடோ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு சைஸ் வந்து 0.150 இருக்கும். ஸோ அது வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க, ரொம்ப கம்மி பண்ணிடுங்க. அதை வந்து 0.015 வச்சுக்கோங்க.
ரொம்ப வேணாம் லேஸாக தெரிஞ்சால் போதும். ஸோ 0.015 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே உள்ள ஆங்கிள் வாங்க, ஆங்கிள் வந்து 45 இருக்கும், அது வந்து 90 டிகிரியாக வச்சுக்கோங்க. 45 டிகிரி இருக்கும், அது 90 டிகிரியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒப்பாசிட்டி வந்து 10 இருக்கும், அது வந்து 35 வச்சுக்கோங்க. 10% 10.0 இருக்கும், அது 35 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே சாலிடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, 100 இருக்கும், அது வந்து 90 வச்சுக்கோங்க. 100% கொடுத்துருப்பாங்க, அதை 90.0 கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ எஃபெக்ட்ஸில் போய்ட்டு அங்கே ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்டில் வந்து டெக்ஸ்ட்டில் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்துட்டு ஸ்டார்ட் எண்ட் அந்த பண்ண தேவையில்லை. பேஸ் இருக்கு பார்த்திங்களா, பேச கிளிக் பண்ணி ஸ்டார்டிங் ஒரு கீ வைங்க. அந்த லிரிக்ஸோட மிடில் அதாவது சென்டர் இருக்குது பார்த்திங்களா, அங்கேயே வச்சுட்டு ஒரு கீ வைங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் கீக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், கரெக்டாக கீ வச்சிடலாங்க. ஸ்டார்டிங் உள்ள கீக்கு வந்து மைனஸில் வாங்க. இந்த எஃபெக்ட்டில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா வேல்யூஸுமே மைனஸில் தான் பண்ணணும். ஸோ -15 வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில் பேஸ் கீக்கு. நெக்ஸ்ட் வந்து செகண்டில் கீக்கு வந்து ஃபுல்லாக -100 வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்போவுமே பண்ணுறது தான். நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வாங்க, ஆங்கிள் ஆங்கிளுமே மைனஸில் தான் வைக்கணும். ஆங்கிள் வந்து ஒரு -80 வைங்க, ரொம்ப வேணாம் ஒரு 80 மட்டும் வச்சுக்கோங்க போதும். 80-90 அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கேல் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க, -1.00. ஸ்ட்ரெச்சுமே ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஆல்ஃபாவுமே ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க. ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்து 1.00 வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து காம்போனண்ட் வச்சுக்கோங்க, லேயர் இருக்கும் காம்போனண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே கீழே வாங்க. ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, ஷேப் வந்து ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு ஓவர்லேப் வந்து ஃபுல்லாக 0 இருக்கும். ஸோ வந்து ஹையில் வச்சுக்கோங்க, 1000 வச்சுக்கோங்க. நான் வந்து அகைன் சொல்கிறேன், பேஸோட ஸ்டார்டிங் கீக்கு வந்து -15, செகண்ட் கீக்கு வந்து ஃபுல்லாக -100, அடுத்து வந்து ஆங்கிள் பார்த்திங்கன்னா -80, ஸ்கேல் வந்து -1.00, ஸ்ட்ரெச்சு -1.00, ஆல்ஃபாவும் ஃபுல்லாக -1.0, ஆன்சர் வந்து காம்போனண்ட்டு, அடுத்து கீழே வந்தீங்கன்னா ஓவர்லேப் வந்து 1000, ஷேப் வந்து ட்ரையாங்கிள் சாரி ஸ்மூத்துன்னு சொல்லிட்டேன் ட்ரையாங்கிள். இப்போ வந்து பேக் வந்துக்கலாம். பேக் வந்து நம்ம பேக்ரவுண்ட் இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணோம். ஸோ அந்த எஃபெக்ட்ஸில் போய்ட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்லேயே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அப்போ தான் கரெக்டாக அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த லிரிக்ஸுமே நம்ம வந்து கரெக்டாக வரும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி நம்ம வந்து எஃபெக்ட் வந்து கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸில் போய்ட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு மற்ற நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்க மற்ற லிரிக்ஸ் கிளாத்துமே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு சிம்பிள் மற்ற அவங்க சாங்க்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் வந்திருக்கும். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு இது எல்லாமே ஸ்பிளிட் பண்ணிடுங்க, சாரி பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே உள்ள சேகரம் எடுத்துகிட்டு இமேஜின் வீடியோ போய்ட்டு வியூ ஆல்ல போய்ட்டு நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் வாட்டர் மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த வாட்டர் மார்க்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, நான் வந்து ரெண்டு வாட்டர் மார்க்குமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு வாட்டர் மார்க் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அதை வந்து கீழே இந்த கீழே பொசிஷன் வச்சுட்டு இந்த சைஸ் வந்து நல்லா கம்மி பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான உங்களுக்கு வந்து எப்படி தெரியணுங்கிறது உங்கள் சாய்ஸ் தான். ஸோ அது எங்கே வேணும் எங்கே பொசிஷன் வைக்கணும் அதுவும் உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு தேவையான அளவு வந்து வச்சுட்டு இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டர் மார்க் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு அந்த சைஸையும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிட்டு இது வந்து நான் வந்து லெஃப்ட் கார்னரில் வைக்கிறேன். நீங்கள் எந்த உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, கரெக்டாக வச்சுருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கரெக்டாக நம்ம வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக வச்சாச்சு. இதே நம்ம ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் ப்ளஸ் டெக்ஸ்ட்டுக்கும் எஃபெக்ட் வந்து நம்ம கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, அவ்வளோதான் அந்த வீடியோ முடிஞ்சு. நான் சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வந்து லைக் டார்கெட் 50, கமெண்ட் டார்கெட்டும் 50. ஸோ அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துமே ஷேர் பண்ணுங்கள். அந்த கிராமம் நம்ம டினேஷ் டெக் அஃபீஷியல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும். ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை.